அவெஞ்சர்ஸ் படத்தில் வர கேப்டன் அமெரிக்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, நிறைய பேருக்கு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி கேரக்டர், எப்படிப்பட்டவர், எப்படி சின்ன வயசுலேருந்து எப்படி பெருசாக வந்தார், ஸோ சின்ன சின்ன பேசிக் ஆக்டிவிட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் பண்ண முடியல அவரால், ஏன்னா அவரோட உடம்பு கண்டிஷன் பாடி கண்டிஷனால். ஸோ வந்து நார்மலாக ஒரு மனுஷனால் பண்ண முடியும், என்னடா இது கூட பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ அது கூட அந்த கூட பண்ண முடியாமல் அந்த மாதிரி ஒரு பாடி கண்டிஷன் இருந்தார், ஜஸ்ட் அவர் வில் பவர் மட்டும் இருந்தது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேபில் வந்து அவரை ஒரு சீரம் மாதிரி கொடுத்துட்டு டெவலப் பண்ணி அவர் ஒரு சூப்பர் சோல்ஜராக வந்து கன்வெர்ட் பண்ண வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஸோ வந்து வீக்காக இருந்தவர் எப்படி அப்படியே ஸ்ட்ராங்காக பஃபாக அப்படியே சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக ஆகிட்டார். அது இல்லாமல் சிங்கிள் ஹேண்டடாக தன்னுக்கு தன்னை பற்றி யோசிக்காமல் நாட்டை பற்றி யோசித்து ஹைட்ரா அப்படின்னு ஒரு பெரிய இயக்கத்தை வந்து சிங்கிள் ஒன் மேன் ஆர்மியாக வந்து எல்லாத்தையும் அழித்தார். ஆல்மோஸ்ட்டு 100 பேர் கூட சண்டை போட்டிருப்பார், 50 பேர் சண்டை போட்டிருப்பார், என்னடா இப்படி பண்ணவர் வந்து இந்த மாதிரிலாம் சாகசம்லாம் பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளே யோசிக்க தோணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஜாகிங் போனாலே ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பறப்பார். ஸோ இது நார்மல் ஜாகிங் கண்டிஷன்லேயே இவ்வளோ ஸ்பீடாக பறக்கிற அப்படின்னா லைட்டாக புஷ் பண்ணாலே போதும் ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பறப்பார். நம்ம இன்ஃபினிட்டி வாரில் கூட பார்த்துருப்பீங்க, பிளாக் பேந்தர் தாண்டியே வந்து ஓடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி டயர்டே ஆக மாட்டார், இங்கிலீஷுக்கு கூட ஸ்டைலாக சொல்லுவார் ஐ கேன் டூ திஸ் ஆல் டே அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இதெல்லாம் வந்து கற்பனை தான் இருக்கும், உண்மையாகவே இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கலாம், பட் இது உண்மைதாங்க. இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி இன்னும் ஃபாதர் வரப்போகுது. பட் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டார்பா. ஸோ டார்பா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அவங்க மிலிட்ரிக்காக செப்பரேட்டாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு தனியாக ஏஜென்சி உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி. இந்த ஏஜென்சியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்காக தேவையான வெப்பன்ஸ், ஸோ என்ன மாதிரி சிஸ்டம், ஸோ அதை டெவலப் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்களோட வேலை தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டில் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், நம்ம யோசிக்கிற பயங்கரமாக அட்வான்ஸ்டாக இருக்குது, ஸ்மார்ட்டாக வந்துட்டுருக்கோம். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜென்சி வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து நம்மளுக்கு பப்ளிக்காக மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, ஸோ இப்போ என்ன நிலமையில் போயிட்டுருக்கோன்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டாப் சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் அந்த ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்குது, இன்னும் அட்வான்ஸாக அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. எப்படிலாம் மிலிட்ரி ஏஜென்சியை ரொம்ப இன்னும் டெவலப் பண்ணலாம், ரொம்ப ஷார்ப்பாக்கலாம், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஆக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டிவாக ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. அவங்க ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்கெலட்டன் ஷூட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஷூட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அயன்மேன் படம் பார்த்துருப்பீங்களா, அந்த ஷூட்டுக்குள்ளே ஒருத்தர் இருப்பார், ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்னு கூட நினைக்கலாம். ஸோ அவங்க நார்மலாக வந்து அவங்க பேக் பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ 60 கிலோ அப்படி தான் இருக்கும். ஸோ அது வெயிட்டை தூக்கி நடக்கணும் அப்படின்னாலே ரொம்ப டயர்டாயிருவாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்க ஆர்மிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ காலேஜில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் யார் இருக்காங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அந்த பல்கலைக்கழகத்தில், ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதில் கம்பைன் பண்ணி இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சோறு குறைக்கலாம், ஸோ அதில் அந்த ஷூட் வந்து எப்படி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும், இந்த மாதிரி வெயிட்டை தூக்குறது ப்ளஸ் நடக்கிறது அதில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி வந்து இதுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருக்காங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாரியர் வெப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஆராய்ச்சி குளத்தில் அவங்க ரிசர்ச் சென்டரில் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜாக போயிட்டுருக்கு. இது ஆல்மோஸ்ட் இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் பேக் எடுத்தது. ஸோ அதில் எப்படிலாம் அவங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க்கும், அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி அடாப்ட் ஆகுது, இந்த ஷூட்டுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து ஃபுல் எஃபிஷியண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணலாம், ஸோ அந்த ஒரு ஆராய்ச்சியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் சேவிங்காக காஸ்ட் எஃபெக்டிவாக அந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனோட என்னென்ன மசில்ஸ்லாம் இருக்குது அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதை இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எப்படி அதை வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியில் போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஒன்று அந்த ஷூட் போடும்போது உங்கள் வெயிட் தெரியக்கூடாது, ஸோ வெயிட்லெஸ்ஸாகவும் ப்ளஸ் எஃபிஷியண்ட்டாகவும் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் இந்த ஷூட்டில் ஆட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜெட் பேக்ஸ் அப்படி விஷயம் வந்து ஆட் ஆகுது. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ ஆர்மியில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க, எல்லாம் கிளம்பணும், இப்போ நம்மளை எனிமி வந்து துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே கிளம்பி ஆகணும். ஸோ நார்மல் ஸ்பீடில் ஓடினா வந்து ஓட முடியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பேக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஜெட் பேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த ஸ்பீடு வந்து கொடுக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக போயிடலாம். அடுத்த ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹேக்கிங். ஸோ இது வந்து என்ன கான்செப்ட்னா மருந்து மாத்திரை ப்ளஸ் ட்ரக்ஸ் மூலியமாக வந்து உடம்போட எஃபிஷியன்சியும் மாத்துறது, எஃபிஷியண்ட்டாக இன்னும் ஆக்குறது. ஸோ நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிமிட் மாதிரி இருக்கும், ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, இது மேலே நம்மளால் கற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும். பட் அந்த லிமிட்டை தாண்டி லிமிட்லெஸ்ஸாக ஆக்குறதுக்கு இன்புட்டை டைரெக்டாக கொடுக்குறது, ஸோ டைரெக்டாக ஒரு விஷயத்தை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆராய்ச்சியில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இதர் ஒரு சிப்பு மூலியமாக இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அந்த சிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த நியூரல் நெட்ஒர்க்கு கனெக்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல்
வந்து ஒரு நியூரான்லேருந்து ஒரு நரம் மண்டலம் ஒரு நியூரான் இன்னொரு நியூரானுக்கு எப்படி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது, நியூரானுக்கு வந்து டைரெக்டாக ஃபீட் பண்ணுறது, நெட்டில் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து போய் ஆக்சஸ் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு மண்டைக்கு டேரெக்டாக அந்த மூளைக்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபீடு வந்துடும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் ரொம்ப பயங்கரமாக அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த சேட்டலைட்டை வந்து நீங்களே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணி எப்படி அடுத்தது யார் வரா, அந்த இலையில் யார் இருக்கா அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் ஹேக்கிங் டெக்னிக் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு மைண்டு ப்ளஸ் ஃபிசிக்கல், இது வந்து லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோக்குள்ளே பார்த்துருப்போம், மியூசிக் வந்து டைரெக்டாக எப்படி மூளைக்குள்ளே ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த மாதிரி சிப்பு வந்து உள்ளே போட்டு அந்த ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் ஆராய்ச்சி ஸ்டேஜ்லாம் போயிட்டுருக்கு, இன்னும் சக்ஸஸ் ஆகலை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸோஸ்கெலட்டன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ கண்டிஷனில் இருக்குது, ரெடி கண்டிஷனில். பட் இது வந்து இன்னும் ஒரு மேபி ஒரு 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ் ஆகும், மேபி அவங்களால முடிஞ்சால் கூட ஒரு 5 இயர்ஸில் கூட எக்ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாகவே கேப்டன் அமெரிக்கா ஒரு ஆள் இருந்தாலே போதும் வாயை பிறந்து நம்ம பாப்பா இவ்வளோ இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி பாருங்க. ஒரு ஆர்மி ஆஃப் கேப்டன் அமெரிக்கா, கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு ஆர்மி இருந்ததுன்னா எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களை எதிர்க்கிறவங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஓகே காய்ஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நேரம் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க, அப்படியே போகிறவங்கள முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு கண்டென்ட் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன்.